Hi friends, பானைக்கும் வீணைக்கும் எப்படி வந்து நம்ம neck piece வந்து நீட்டா குடுக்கிறது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்காக நான் neck piece வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட்டா ஒரு ஸ்கேல் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. இப்போ இத வந்து நம்ம ஜாயின் பண்ணிரலாம். இதுக்கு வந்து நீங்க நேராவே ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸா ஜாயின் பண்ண தேவையில்லை. ஒரு பீஸ் அடிச்சதும் அது மேல இன்னொரு பீஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கங்க. இது நீங்க அடிக்கும் போது கண்டிப்பா வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கங்க. இந்த மாதிரி நம்ம பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். நான் வந்து ரஃபா வந்து ஒரு பானைக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல இந்த பீஸை எப்படி கரெக்டா வைக்கிறது அப்படிங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மடிப்பு வந்து எல்லாமே ஜாயின் பண்ணி தையல் போட்டிருக்கோம். இதில் இப்போ ஒரு மடிப்பு வந்து மடித்து தையல் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்கோங்க. கால் இன்ச்சில் மடிச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பானைக்கில் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பானைக்கில் நேராக வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கால் இன்ச்சுக்கு மட்டும் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதாவது சிங்கிள் கைடு அளவுக்கு இந்த நேர் வந்து கரெக்டாக இந்த நேர் வந்தாலே நம்ம நிறுத்திடணும். இப்போ இங்கே நான் வந்து வி ஷேப்க்கு வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கும் ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே நிறுத்திட்டு இப்போ இந்த பீஸ் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீயாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு மடிப்பு வைக்கும் போது இங்கே ஒரு ஃபோல்டிங் நமக்கு வரும். அந்த ஃபோல்டிங்கை லைட்டாக அப்படியே இந்த சைடு வந்து மடித்து விட்டுருங்க. அதாவது நம்மளை பார்க்க மடித்து விட்டுருங்க. இப்போ இதில் நேராக வந்து தையல் வந்து இதில் நேராக வந்துட்டு இந்த சைடு வந்து திரும்பணும். அதையும் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நீடியில் உள்பக்கமாக நிறுத்திட்டு இப்போ வந்து கிளாத்தை வந்து திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு இப்போ இந்த பீஸை வந்து நேர் பண்ணிக்கலாம். நேர் பண்ணிவிட்டு மறுபடியும் சிங்கிள் கைடு அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த சைடு நமக்கு எங்கே வி இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த நேர் வந்து வி இருக்குது. இப்போ இந்த சைடு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பீஸை அப்படியே ஒரு மடிப்பு ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த வி ஷேப் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பா வி இருக்கிற இடத்துல கரெக்டாக அந்த வி ஷேப் வர்ற இடத்துல இந்த மடிப்பை நேராக வச்சுட்டு இந்த ஃபோல்டிங்கை நம்ம பக்கமாக வந்து திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு இப்போ இது நேர் வந்து தையல் போடணும். ஒரு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பா மாதிரி நம்ம வந்து நிறுத்தணும். கரெக்டாக நீடியில் அந்த மடிப்பு ஃபோல்டிங் வர நேரம் வந்து நிறுத்திக்கிங்க. இப்போ கிளாத்தை திருப்பிட்டு நேராக வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த கார்னரில் கட் பண்ணி விடுங்க. இங்கேயும் குட்டி கட் போட்டுட்டு இந்த கார்னரில் நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கிளாத்தை இந்த மாதிரி கையிலையே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நெகத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை உள்பக்கமாக வந்து திருப்பிக்கலாம். இதை உள்பக்கம் இந்த மாதிரி திருப்பும்போது உங்களுக்கு இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்ல வி மாதிரி ஒரு ஷேப் வந்து நீட்டாக வரும். அந்த ஃபோல்டிங் நம்ம கரெக்டாக அந்த பாயிண்ட் நேர் கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி வி ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வரும். இப்போ இதை நேர் பண்ணிவிட்டு இதில் வந்து தையல் போட்டுக்கலாம். இங்கேயும் கரெக்டாக அந்த நீடியில் வந்து உள்பக்கம் நிறுத்திக்கிங்க. இப்போ மறுபடியும் இதை நேர் பண்ணிவிடுங்க. நேர் பண்ணிவிட்டுட்டு நேர் தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த ஷேப் வரும்போது நிறுத்திட்டு பொறுமையாக அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வி ஷேப் வந்து எடுத்து விட்டுருங்க. மறுபடியும் நிறுத்திட்டு இந்த சைடு திருப்பி நேராக தையல் போட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கார்னர் வந்து கரெக்டாக வந்து நமக்கு இந்த வி ஷேப் வரும். அதே மாதிரி இந்த சைடுமே அந்த கார்னரே வந்து கரெக்டாக வந்து அந்த வி ஷேப் வந்து நமக்கு வரும். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பானைக்கில் எப்படி வந்து நம்ம இந்த பீஸ் வந்து கொடுக்கறது, அந்த பீஸோடைய சைஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே அகலமாக வந்து வரணும். அப்படி வரும்போது தான் நமக்கு இது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த அகலம் கரெக்டாக ஒரே இதாக வரணும். அதனால் ஒரு ஸ்கேலில் லைன் போட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஈவனாகவும் வந்து வரும். பானைக்கில் எப்படி நீட்டாக வந்து நெக் பீஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.